chemist's key, mindset knowledge. Respected DSP sir and all police personnel and officials and also பொதுமக்கள் காவலர் பாய்ஸ் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். பொதுவாக வந்து நம்ம மூளைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். மூளையில் என்ன இருக்குது சொல்லுங்கள். மூளையில் என்ன இருக்குது? களிமண் இருக்கா? என்ன இருக்கு மூளையில்? என்ன இருக்கு? ரத்தமும் சதையும் இருக்கு இல்லைங்களா? ரத்தமும் சதையும் தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மூளை இருக்குதா இல்லையா? சந்தேகமா இருக்குது. இங்க யோசிக்கிறத பார்த்து சந்தேகமா இருக்குது இல்லையா? மூளை இருக்குதுங்கிறது சந்தேகமா இருக்குதா, மூளையே இல்லைங்கிறது கரெக்டா இருக்குதா? எல்லாத்துக்கும் மூளை இருக்குது இல்லைங்களா? ஆனால் எல்லாமே மூளை இருந்து ஏன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலன்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க? என்னது திறமை இல்லை இல்லைன்னு எப்போ தெரிஞ்சதோ அன்னையிலிருந்து நம்ம திறமையை உருவாக்குறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கோமா சொல்லுங்க. இல்லை பண்ணுவாங்க அப்படிங்கிறத விட நம்ம வந்து அதுக்குண்டான ஏதாவது வழிகள் எடுத்திருக்கோமா சொல்லுங்க. ஓப்பனாக சொல்லணும். சரி, மூளைங்கிறது ரத்தமும் சதையும், அதை வந்து எப்படி பிரிச்சுருக்கோம்னா சயின்ஸில் ஃப்ரீ ஃப்ரண்டல் லோ ஃப்ரண்டல் பேக் அப்படின்னு மூளையை பிரித்து பிரிச்சுருக்காங்க சரியா? அதே மாதிரி மனசு அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்க. மனசில் என்ன இருக்குது? என்ன இருக்குது மனசு என்ன செய்யும் அப்படி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கோமா? எல்லாமே மனசு மனசுங்கிறாங்க சரிங்களா? நீங்கள் ஒரு மனிதனுக்கு வந்து உயிரினங்கள் ரெண்டுக்கு, எல்லா உயிரினுக்கும் ரெண்டு சிஸ்டம் இருக்கு. ஒன்று உடல் சார்ந்தது, இன்னொன்று மனம் சார்ந்தது. உடல் சார்ந்தது ஃபிசியோலஜி, மனம் சார்ந்தது சைக்காலஜி. உடலுடைய ஹெட் ஆர்கன், உடலை இயக்கக்கூடிய ஆர்கன் வந்து பிரெயின். மைண்டுடைய ப்ராசஸ் பேர்
அதாவது இந்த சைக்கலாஜிக்கல் சிஸ்டத்துடைய ப்ராசஸ் பெரு மைண்ட் ஃபாலோ பண்ண முடியுதுங்களா? இப்போ எல்லாத்துக்கும் மூளை இருக்குது, ஆனால் ஏன் ஜெயிக்க முடியுதுன்னா மூளைங்கிறது கை எல்லாத்துக்கும் இருக்குது, ஆர்டிஸ்டாக முடியுமா சொல்லுங்கள்? கை எல்லாத்துக்கும் இருக்குது, ஆர்டிஸ்ட் ஆக முடியுதா? காது எல்லாத்துக்கும் இருக்குது, ஒரு மியூசிக்கல் தெரிஞ்சவங்க கேட்குற அளவுக்கு பிரித்து பார்க்க முடியுதா? இப்போ மியூசிக்கல்ஸ் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மியூசிக்கல்ஸை வந்து யாருக்காவது எழுத தெரியுமா சொல்லுங்கள் சார்? எழுதினவங்களை நம்ம இத்தனை வருஷத்தில் பார்த்துருக்கோமா? ஒரு கேள்வி, நீங்கள் எல்லாத்துக்கும் இசை கேட்டிருக்கீங்க, யாராவது மியூசிக் எழுதுறவங்களை பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள்? அப்போ மியூசிக்கை எழுதணும்னா மியூசிக் தெரியணும் இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு பிரெயினை வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, பிரெயின் வந்து உடம்பை மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணும். உங்கள் வாழ்க்கையை ஆப்ரேட் பண்ணுற பேர் தான் மனசு, அதை மைண்டுன்னு சொல்கிறோம். அப்போ மைண்டு மூளை வந்து எப்படி ரத்தம் சதையும் சார்ந்ததோ அதே மாதிரி மனசு வந்து அறிவினுடைய தொகுப்புன்னு சொல்கிறோம். என்னது மனசுங்கிறது? அறிவினுடைய தொகுப்பு. அந்த அறிவினுடைய தொகுப்பை தான் நாங்கள் மைண்ட் செட் நாலேஜ்னு கண்டுபிடிச்சோம் சரிங்களா? இப்போ மனசில் வந்து எது அறிவாக பதிவாயிருக்குதோ அதுதான் வேலை செய்யும். எது அறிவாக பதிவாயிருக்குது? மற்றவங்க எத்தனை பேர் இருக்கலாம், ஆனால் நீங்கள் மட்டும் நம்ம எதையாவது ஒன்று சாதிக்கணும், காவல்துறையோடு இணைந்து செயல்படணுங்கிற ஒரு அறிவு உங்களுக்குள்ள ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா? மற்றவங்களுக்கு ஐயோ அது வேண்டாம்னு இருக்குது. அப்போ இந்த மாதிரி இந்த அறிவு தான் உங்களை செயல்படுத்துறது. இந்த அறிவு குறைபாடு ஏற்படையில் அதுதான் நடத்திய மாத்திரம். நடத்தினா தெரியுமா உங்களுக்கு? உங்களுடைய பிஹேவியரை மாற்றுறது அறிவினுடைய குறைபாடு சரிங்களா? அப்போ வந்து நம்ம மனசு நல்லா இருக்குதாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நாலு வகையில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்றைக்காவது வந்து உங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் லைஃப் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ இந்த பொருள் இருக்குன்னா இது குவாலிட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? குவாலிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? சரி, வாழ்க்கையுடைய குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது தெரியுமா? உங்கள் லைஃப் வந்து குவாலிட்டியாக இருக்குதா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கலாம். யாராவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு செல்ஃபோனு குவாலிட்டியான செல்ஃபோனாக வாங்குறீங்க இல்லையா? எதை எடுத்தாலும் வந்து குவாலிட்டியாக வாங்குறீங்க, நம்ம லைஃப் குவாலிட்டியாக இருக்குதான்னு பார்த்துருக்கோமா இல்லை இல்லையா? இதெல்லாம் வந்து அந்த காலத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த உளவியல்ங்கிறது வந்து சாமானிய மக்களுக்கு அல்ல, மேல்மட்டத்துக்கு மட்டும்தான் இருந்தது. அதை நாங்கள் வெளியில் கொண்டு வந்து மக்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். அந்த வகையில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக, 15 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களை பற்றி முழுமையாக நேரடி கண்காணிப்பில் தெரிஞ்சவர் தான் டிஎஸ்பி சார். அவர் எங்கே போனாலும் உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதில் மகிழ்ச்சி அடைக்கிறாரு. இதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு சமூக மனப்பான்மை. சார் எப்படி பாராட்டுவீங்க? ஸோ வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி டெஸ்ட் பண்ணலான்னா 4 வகையில் டெஸ்ட் பண்ணிக்கலாம் சரியா? ஒன்று, உங்களுடைய கல்வியில் நல்லா டெவலப் ஆகிறீங்கன்னா குவாலிட்டி 25%. அதுக்கடுத்து பொருளாதாரம் வருது, இன்னும் 25%. அதுக்கடுத்து கல்வியும் பொருளாதாரம் வந்துடுச்சு, சொசைட்டியில் தனி அந்தஸ்து இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது 75. அது இல்லாமல் 75 கிடச்சிச்சு, உங்களுடைய உடலை இயக்கக்கூடிய உள்ள ஆரோக்கியம் இருக்குன்னா 25, மொத்தம் 100%. இதுதான் இப்போ நம்ம வந்து எது எதுலாம் வந்து பின்தங்கி இருக்கோம்னு என்ன லிஸ்ட் போட்டிருக்கோமா சொல்லுங்க சார்? நம்ம எதில் பின்தங்கி இருக்கோம் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கோமா இல்லை நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோமா? சரி, இன்னொன்று நல்ல ஒரு செய்தி கேட்டுங்க, மனசை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வந்து டூல்ஸ் கிடையாது, இன்வென்ட்ரின்னு சொல்லக்கூடியது ஆல்ரெடி இருக்குது, இதெல்லாம் வெளியிலுமே தெரியாத விஷயம். அதனால் இந்த நிகழ்வில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வளர்ச்சி இதுவரைக்கும் இல்லை, வளர்ச்சிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த 4 வகையில் இல்லை பரவாயில்ல, இனிமேல் வளரணும்னு நினச்சி இதுக்குண்டான செயல்முறையை உருவாக்கணும், செயல்முறையை உருவாக்கணும். இப்போ லைஃப் பில்டிங் சொல்கிறோம், வாழ்க்கை கட்டுமானம், இது வந்து கட்டிட கட்டுமானம். வாழ்க்கை கட்டுமானத்தை கண்டுபிடிச்சி டெவலப் பண்ணுறது தான் உளவியல்கள், வாழ்க்கை கட்டுமானம். சரி, இப்போ நம்ம இந்த நாளில் வந்து குறைபாடு ஏற்பட்டால் தான் உங்களுக்கு மன அழுத்தம் வரும். மன அழுத்தம் எதனால் வருது? நாளில் குறைபாடு, ஒன்று கல்வி, பொருளாதாரம், உளவியல், ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து சரிங்களா? இந்த 4 குறைபாடு ஏற்படுகையில் தான் அழுத்தம் ஏற்படும். இந்த அழுத்தம் வந்துருச்சுன்னா தான் உங்களுடைய செயலில் வந்து மாற்றம் ஏற்படும்.
நிறைய பேர்த்துக்கு தலைவலி வந்திருக்குது. இந்த தலைவலிக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, ஆனால் குணமாக முடிஞ்சிருக்குதா? அப்படி யாருக்காவது இருக்குதா? நீங்கள் இருந்தால் சொல்லலாம், இங்கே நேரடியாக பேசலாம். இப்போ நான் நிறைய வந்து நான் தலைவலிக்கு மெடிசன் எடுத்திருக்கோம், நிறைய போயிருக்கோம், ஆனால் தலைவலி தீரில் மெடிசன் மட்டும்தான் தீர்ந்துருக்குதுன்னு சொல்லி. சரி, அதாவது என்னன்னா, அந்த ஸ்கின் வந்து ஸ்கின்னை பொறுத்தளவு ரெண்டு ஃபார்மேட் இருக்கு. ஒன்று வந்து ஜெனட்டிக்கல் ஃபார்மேட், உங்கள் பாரம்பரியத்தில் யாருக்காவது ஒன்று இருந்ததுன்னா அது கொஞ்சம் வெளியில் வந்திருக்கும், அது ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வெளிப்படும். செகண்டரியா வந்து அதிகமான சொல்ல முடியாத கவலை இருந்ததுன்னா இது வந்து தோலை வந்து பாதிக்கும். இப்போ சொல்ல முடியாத கவலை இருக்குது அப்படின்னா அது எப்படி சொல்ல முடியாத கவலை எப்படி சொல்கிறதுன்னு கேட்கலாமல்லவா? எனக்கு சொல்ல முடியல, கவலையெல்லாம் இல்லை. நீங்கள் மனசை பொறுத்தவரை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் நினைக்கலைங்கிறக்காக அது அழியாது, அது அங்கேயே நிற்கும். அதனால தான் வந்து அந்த காலத்தில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஃபாதர் ஆஃப் சிக்மண்ட், அதாவது சைக்காலஜியுடைய ஃபாதர் டாக்டர் சிக்மண்ட் ஃப்ரைட் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, நீங்கள் எங்ககிட்ட என்ன சொல்கிறீங்களோ அது வந்து 20%, சொல்லாமல் இருக்கிறது உங்களுக்கே தெரியாமல் இருக்கிறது 80%. அந்த 80% பகுப்பாய்வு அனாலிசிஸ் பண்ணால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ மேக்ஸிமம் வந்து டிசீஸ் வர்ற காரணமே, இப்போ சமீபத்துடைய ரிசர்ச் என்னன்னு சொன்னால், 90% நோய்களுக்கு காரணம் உங்கள் வாழ்க்கையில் நாளில் ஏற்பட்ட இம்பேலன்ஸ். உங்கள் குழந்தைகள் நல்லா படிச்சிருக்குது ஆனால் வேலை கிடைக்கல, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா சொல்லுங்கள்? சரி, வேலையும் கிடைச்சிருச்சு ஆனால் திருமண வாழ்க்கை சரியாக இல்லை, சந்தோஷமாக இருக்குமா? இல்லவே இல்லை. அப்போ இதெல்லாம் இருக்குது, எல்லா மூணுமே கிடச்சிச்சு ஆனால் என்னன்னே தெரியல. நமக்கு வந்து அடிக்கடி வந்து எதுலேயுமே திருப்தி இல்லாமல் இருக்குது, எதுலேயுமே ஆர்வம் இல்லாமல் இருக்குது. ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, ஒன்று புதுசாக ஒன்று கற்றுக்கணும்னா ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க, கொஞ்சம் நாளைக்கு விட்டுருவாங்க. அப்படி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் என்னது? அதாவது ஒரு பொருளை வந்து தூக்கறதுக்கு என்ன வேணும்? உடல் பலம் வேணும். ஒரு செயலை செய்யறதுக்கு வந்து மனசக்தி வேணும். அது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த பாப்பா சொல்கிறத வச்சு சொல்லையில் வந்து சிலருக்கு வந்து எதுவுமே புதுமையை பார்க்கணும்னு ஆர்வம் இருக்கும், அதை பார்த்துட்டு அவ்வளோதான, ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போக முடியாது, ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. அப்போ என்னென்னா, இதுக்கு வந்து உங்களுடைய அந்த உங்களுடைய நுண்ணறிவை அதிகப்படுத்த தான் கொண்டு வர முடியும். இது ஒன்று. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து எனக்கு அட்வைஸ்னால் பிடிக்கவே பிடிக்காது, யார் அட்வைஸ் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறத பார்த்துருக்கீங்களா? யாரோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். யார் என்ன வேணாலும் பேசு, இந்த அட்வைஸ் மட்டும் பேசாத, எனக்கு எல்லாம் தெரியும். பசங்கள் இல்லை, இன்னைக்கு 80 உள்ளதும் 90 உள்ளதும் யார், எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? செய்ய தெரிஞ்சிட்டு தான் நீ சிஎம்க்கு அட்வைஸராகவும் இருக்கணும். அப்படி தானே தெரியும். அப்படிங்கிறதே வந்து ஒரு வகையான ஏமாற்று வேலை, அது செயல்பட்டால் மட்டும்தான் மாற்று வேலை. ஏமாற்று வேலை, மாற்று வேலை. இப்போ ஏமாற்றுவோம், மாற்று வேலை செய்கிறோமா? ஏமாற்றிக்கிறோம், சரிங்களா? அப்போ ஏன் ஒரு நாள் ஒரு இப்போ வந்து ஏன் அடுத்தவங்ககிட்ட, அதாவது எல்லாட்டும் அட்வைஸ் கேட்குறது வேஸ்ட்டு. அதாவது எங்களுடைய ப்ரொஃபஸர் அடிக்கடி எங்ககிட்ட என்ன சொல்லுவார்னா, தொடையில் புண்ணு இருந்ததுன்னு வச்சுங்களேன், ரோட்டில் வரவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாம் வாங்க எக்ஸிபிஷன் மாதிரி பார்க்க தூக்கி காமிப்புமா காமிப்புமா? அதை சம்மந்தப்பட்ட அந்த துறை சார்ந்த நிபுணர்கிட்ட தான் காமிக்கணும். அது மாதிரி அந்த துறை சார்ந்த நிபுணர்கிட்ட காமிக்கிறது தான் நமக்கு வெற்றிக்கு சான்ஸாக இருக்கும். அதனால் வந்து என்னென்னா, ஏன் இப்படி வர முடியலனா இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து வந்து எத்தனை பேர்த்துக்கு வந்து எதுலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு தோணுது, சார் எல்லாமே பண்ணுறேன் ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இருக்கா இல்லையா? இருக்கு, திருப்தி இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா? அதாவது நல்லா நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் கேட்குறீங்க, இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச முன்னாடி இது மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க, என்னத்தை டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா, என்னமோ பண்ணினாங்க, எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது ஆனால் தெரியல.
இல்லைங்களா? இப்படி வருமா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தை பிரித்து ஸ்டோரேஜ் பண்ண தெரியலன்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் முன்னேறின பட்சத்தில் வந்து எது உங்களுக்கு தடையாக இருக்குதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நீக்கிறதுக்கு உண்டான வழியை கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு வந்து வீடு கட்டும்னு வச்சிங்கன்னா பணம் இருக்கலாம், ஆனால் டெக்னாலஜி யார் கொடுக்கணும்? இன்ஜினியர்ஸ். சின்ன வீடு கட்டுறதுக்கு ஒரு கொத்தனார் போதும், கொஞ்சம் இந்த மாதிரி ஆர்சிசி ஸ்ட்ரக்சர்லாம் போடுறதுக்கு என்ன வேணும்? இன்ஜினியர்ஸ் வேணும். அதே மாதிரி தான் உங்கள் லைஃப், சரிங்களா? அப்போ உங்கள் லைஃப்பில் வந்து முன்னேறின பட்சத்தில் இந்த விஷயம் இருந்தால் மட்டும்தான் முன்னேற முடியும். இதில் குறைபாடு ஏற்படையில் தான் நிறைய நமக்கு வந்து அடிக்கடி சளிப்பு வந்துடும், சளிப்பு நிலை. அதுக்கடுத்து வந்து நம்ம எப்பவுமே அடுத்தவங்களோடு இணைந்து செயல்படக்கூடியதில் பிரச்சனை இருக்கும். அப்படி பார்த்துருக்கீங்களா? அடுத்தவங்களோட இணைந்து செயல்பட முடியாது. இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய கல்யாண பிரச்சனை என்னென்னா, கல்யாணமான பெண்ணோ அல்லது கல்யாணம் ஆகக்கூடிய ஆணோ வந்து தனியாக இருக்கிறத நினைக்கிறாங்களே தவிர சொந்தக்காரங்க கூட இருக்க முடிய மாட்டேங்குது. ஏன்? அப்பா அம்மா கூட அல்லது மாமனார் மாமியார் கூட இருக்க முடியுது. என்னென்னா, அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இன்டெலிஜென்சி குறைவு. என்னது? ரிலேஷன்ஷிப் இன்டெலிஜென்சி குறைவு. முதல்ல இன்டெலிஜென்சின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒன்றோடு இணைந்து அதோட செயல்படக்கூடிய தன்மைக்கு பேர் தான் இன்டெலிஜென்சி. அது குறைஞ்சிருச்சுன்னா அவங்க எது சொன்னாலும் கோபமாக தான் வரும். ஓகே, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி முன்னேறினோம்னா இன்னையிலிருந்து எது உங்களுக்கு தடையாக இருக்குதுங்கிறத நீங்கள் லிஸ்ட்டு போடுங்க. அந்த லிஸ்ட்டுக்கு நீங்கள் சரி பண்ண முன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்டிட்ட வந்து இதை நீக்கிறதுக்கு என்னங்கிற செயல்முறையை கேட்டீங்கன்னா அதை சொல்ல அதுபடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா முடியும். அது ஒரு நாள் முறை கிடையாது, ஒரு நாள் முறை கிடையாது. ஒரு மனிதனுடைய மனசை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து 3 வருஷம் தேவைப்படும். அதுதான் டிஎன்ஏ. 3 வருஷம் தேவைப்படும். 3 வருஷம், 3 வருஷம். நீங்கள் +2 வரைக்கும் படிச்சிருப்பீங்களா? எல்லாமே +2 வரைக்கும் படிச்சிருப்பீங்க. கெமிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, சயின்ஸில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, மேக்ஸ் இருக்குது இல்லையா? ஆனால் மேக்ஸை வந்து 3 வருஷம் டிகிரி படித்தா மட்டும்தான் என்ன சொல்கிறாங்க, அது மேக்ஸ்ன்னு சொல்கிறீங்க. ஆனால் 12வது வரைக்கும் என்ன சொல்கிறீங்க, ஒரு சப்ஜெக்ட் தான். என்னென்னா 3 வருஷம் ஒன்றே ஒன்று பண்ணினா மட்டும்தான் அதில் வெற்றி அடைய முடியும். அதே மாதிரி இந்த பிரச்சனை வந்து குழந்தைகளுக்கு, குழந்தைகளுக்கு என்னென்னா எஜுகேஷன் ரீதியில், அதுக்கடுத்து வந்து நடத்தை ரீதியில் இன்றைக்கி அதிகமாக நோய் எதில் வருது சொல்லுங்க பார்க்கலாம். குழந்தைகள் எதில் வந்து அதிகமாக விருப்பமாக இருக்குது? செல். அதுக்கு பேர் டிஜிட்டல் டிசீஸ். அதுக்கு பேர் டிஜிட்டல் டிசீஸ். 2014 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது மது போதையை விட மோசமானது. ஏன்னா மது போதைனா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க, இந்த டிஜிட்டல் போதையை கண்டுபிடிக்கவே முடியாது. அதிகமான பேர் வந்து இன்றைக்கி பாதிக்கிறது டிஜிட்டல் போதை. இதை மாத்திரக்கு வந்து மினிமம் 3 வருஷம் ஃபேமிலியோட கோஆப்ரேஷனில் தான் மாற்ற முடியும். இது வந்து நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, உங்களுக்கு போர் அடிக்குது, குழந்தை விளையாடட்டும்னு சொல்லி ஃபோனை கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோன் பார்க்குறப்ப ட்ரைட்டிஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா அந்த ஃபோனில் வரக்கூடிய காட்சிகளுடைய நெகட்டிவ் பேட்டர்ன் இருக்குல்லவா, எதிர்மறையுடைய அந்த திட்டம் அந்த குழந்தைய மனசில் பதிஞ்சிடும். அது வந்து மாற்றவே முடியாது. அதனால் நீங்கள் இனிமேல் வந்து சமூகத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு வேலை செய்யுங்க. என்னன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மொபைல் சாதனத்தை வந்து நீங்கள் பயனுள்ளதாக பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேவைக்கு அளவாக பயன்படுத்தணும். அப்படி தேவைக்கு மீறையே பண்ணுறோம்னா அதை குழந்தைகிட்ட நீங்கள் மாற்றவே முடியாது, ஏன்னா உங்களை பார்த்து அது எடுத்துக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கடுத்து வந்து அதிகமாக வந்து உடல் பிரச்சனை வர்றதுக்கு வந்து ரெண்டு தான், ஃபுட் அண்ட் ஃபீல்டிங்னு சொல்கிறோம், உணவும் உணர்வும். உணர்ச்சியினால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. அதை நான் சரிபட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் அடுத்த லெவலுக்கு வர முடியும். இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதை விட்டு போட்டு நீங்களும் நிறைய கேள்விகளை கேட்கணும், சரிங்களா? ஓகே, இப்போ அதுக்கடுத்து வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க, 2024 வந்துருச்சு, 2025 நீங்கள் எனத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க, சொல்லுங்க சார். ஹலோ, என்ன கதை?
வெரி ட்ரிக்கி, வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆ, நீங்க என்னமா சந்திச்சுட்டு இருக்கீங்க, வெரி குட், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதாவது இதெல்லாம் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம், நீங்கள் இந்த அளவுக்கு இருக்கீங்க. ஆனால் இதை விட அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். அடுத்த கட்டத்துக்கு போகிறக்கு நல்லா தெரிஞ்சுங்க, தொழில்நுட்பம் மாதிரி செயல்நுட்ப ஆலோசனை தேவை, செயல்நுட்ப ஆலோசனை தேவை. அதை நீங்கள் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்னையிலிருந்து உங்களுடைய உங்கள் சார்ந்த வளர்ச்சி என்ன, உங்களுடைய குடும்பம் சார்ந்த வளர்ச்சி என்ன, குழந்தைகளுடைய தடைகள் என்னங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதற்குண்டான வழிகள் எடுத்திங்கன்னா நிச்சயமாக நீங்களும் சாதிக்க முடியும், சரிங்களா? இப்போ மேடம் வந்து அந்த குழந்தைகிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குதுங்கிறத சொல்லுவாங்க, அதே மாதிரி ஃபேமிலி இஷ்யூ என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மேடம் வந்து ஒரு உளவியல் ரீதியில் நிறைய கன்சல்டன்சி ஆன்லைன் சப்போர்ட்லாம் பண்ணிட்டு வர்றாங்க. அதாவது பல பேர்த்துக்கு வந்து இந்த நாடுல குறைபாடு எது, கல்வி, பொருளாதாரம், சமூக அந்தஸ்து, உளவியல் ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படுச்சுன்னா மன அழுத்தம் வருது. மன அழுத்தம் வந்ததுன்னா உங்களுடைய செயல் வந்து முன்பின் மாறிடும். அதுக்கு உதாரணம், நீங்கள் காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைப்பீங்க, 5:30 தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. அது வரைக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், தூக்கம் வராது. அதே மாதிரி சாப்பிடணும்னு நினைப்போம், அப்புறம் சாப்பிட்டுக்குவோம். யாராவது ஏதாவது சொன்னால் அன்பாக கேட்டுக்குவீங்களா, என்ன செய்வீங்க, எதிர் கோபம் வரும் இல்லைங்களா? இதுக்கு பேர் வந்து டிஸார்டர், அதுக்கடுத்து டிசீஸ். இந்த டிசீஸ் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு வர்றது தூக்கமின்மை. இந்த தூக்கத்தை பொறுத்தளவு வந்து எத்தனை வகை இருக்குன்னு தெரிஞ்சுங்க. இன்சோமேனியா அப்படின்னா தூக்கமின்மை, ஸ்லீப் டிப்ரைவேஷன்னா தூக்கம் இழப்பு, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்னா தூக்கத்தில் வந்து திடீர்னு எழுந்திரிச்சிருவீங்க, கரெக்டாக 2 மணிக்கு அலாரம் வைக்காமே முழிச்சு பக்கு பக்கு பக்குன்னு முழிச்சுட்டு இருப்பீங்க. பக்கத்தில் ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அம்மிக்கையில் தூக்கி அப்படி போடலாமான்னு தோணுமா, தோணாதான். ஆனால் அவங்க காலையில் எழுந்திரிச்சு லட்சுமி நல்லா தூங்கிட்டியா, காஃபி போடுனா போடுறேன், தோணுமா தோணாதான். இது ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் சரிங்களா. ஸோ தூக்கத்தில் வந்து இன்னொரு நிறைய வகைகள் இருக்குது. இன்னொன்று ஜெட் லெக் சிண்ட்ரோம்னு இருக்குது. என்னன்னு சொன்னால் தூக்கத்தில் வந்து கால் வெடுக்கு வெடுக்குன்னு இழுக்கும், பார்த்துருக்கீங்களா, வெடுக்கு நிலக்கும் இல்லைங்களா, இது வந்து ஜெட் லெக் சிண்ட்ரோம்ன்றது. ஸோ இந்த தூக்கம்ங்கிறதே வந்து உங்கள் மனசு வந்து நிறையா வந்து எங்கெங்கேயோ போய் சிக்கிட்டு இருக்குதுங்கனுடைய அடையாளம் தான் தூக்கமின்மை. தூக்கத்தை வந்து வர வைக்கிறதுக்கு மருந்து கொடுத்தா அது தூக்க மருந்தா மயக்க மருந்தா, ஹலோ சொல்லுங்க, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுக்குற அந்த தூக்க மருந்தா மயக்க மருந்து. இப்போ நான் கேட்குற கேள்வி கரெக்டாக மாற்றிக்கணும். இதைத்தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, அப்படி போட்டால் தாங்க தூக்கம் வருதுங்க, அது தூக்கமாக மயக்கமா. அப்போ இது போட்டு வந்தாலும் சரி, மருந்து போட்டு வந்தாலும் சரி, அது மயக்கமா தூக்கமா? ஓகே, யாரும் எத்தனை பேர் என்ன எங்கிட்ட வந்து 20 வருஷம் மருந்து வாங்கி சாப்பிட்டவங்களாம் இருக்காங்க, சார் மருந்தை போட்டு மயக்கத்தில் இருப்பேன், மனசுக்குள்ளே என்னென்னமோ ஓடிக்கிட்டே இருக்கும், காலையில் எழுந்திரிச்சா தூங்கின மாதிரி ஃபீலிங்கே இருக்காது, கண்ணு சூடாக இருக்கும், உடம்பெல்லாம் கொதிச்ச மாதிரி இருக்கும்னா இது மயக்கம். தூக்கம்ங்கிறது மூளையினால் வரக்கூடியதல்ல, மனசினால் வரக்கூடியது. மூளையினால் வந்தால் அதுக்கு பேர் மயக்கம், மனசுலாம் வந்தால் தூக்கம். அதனால் இந்த தூக்கமின்மைங்கிறது அதுதான். அந்த தூக்கமின்மைக்கு பல காரணங்கள் இருக்கும், அதை வந்து நீங்கள் சொல்கிறத வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கே 3 மந்த் ஆகும். அப்படி பண்ணிட்டோம்னா இயற்கையான தூக்கத்தை கொண்டு வர முடியும். ஓகே, மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்க வந்து பையன் படித்தாலும் சரி படிக்கலாம் சரி, போனா வந்தா என்ன, போயிட்டு வந்தா என்ன,
எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும், அப்படி இருக்க முடியுமா? முடியவே முடியாது. நம்மெல்லாம் எங்கன்னா ஃபேமிலியோட கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா, அப்படித்தானே? அந்த குழந்தை பாருங்க, அந்த குழந்தைய நிவாரணம் பண்ணி தான் அதை நீங்க சரியாக முடியும். அவனை சரி பண்ணி அவனை படிக்க வச்சுட்டா சார் நான் மன அழுத்தம் எல்லாம் இருக்குதுங்க, என்ன செய்யணும்? விட்டு தொலைங்க. ஐயோ அப்படிலாம் விட முடியாதுங்க. அப்ப கூட்டிட்டு வாங்க, அவன் வரமாட்டானுங்க. கரெக்டுங்களா? எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க, உங்க பிரச்சனைய நீங்களும் நானும் சேர்ந்து சால்வ் பண்ணிடலாம். அடுத்தவங்க பிரச்சனையை அடுத்தவங்களை கூட்டு சால்வ் பண்ணா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவன் பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணுங்க சார், அவன் வரவே மாட்டேங்கிறானே இல்லைங்களா? அப்போ என்னன்னா, மன அழுத்தம்ங்கிறது வந்து இந்த நாளில் வந்து உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ ஏற்படும் பொழுது, குறைபாடு ஏற்படும் பொழுது உங்களுக்குள்ளே வரக்கூடியதான் மன அழுத்தம். அதனால் படிக்காத குழந்தைகள் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுங்க, அதிகமாக எல்லா டியூஷன் போய் தான் படிக்கிறாங்க இல்லையா. ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, 1836 என்னது, 1836 படிப்பில் பிரச்சனை வருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. 1836 இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியுதா? நீங்க டியூஷன் அனுப்புறாங்க, அத்தனை பேருமே படி பிரச்சனை தான். அடுத்த ஒரு க்வெஸ்சன் கேட்டுங்க, 1944 ஹரிதாஸ்ங்கிற படம் வர்ற சமயத்திலேயே டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையில 70% மாணவர்கள் குழந்தைகளுக்கு வந்து கல்வி சார்ந்த பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அது 70% பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி 7000% வந்ததுனால தான் இன்றைக்கி எல்கேஜி குழந்தைய டியூஷன் விட்டால் தான் படிக்குது, எம்பிபிஎஸ் போகிறதுக்கு அதுதான் படிக்குது, அதுக்கடுத்து எந்த எக்ஸாமுக்கு போனாலும் டியூஷன் சொன்னால் தான் படிக்கிறாங்க. காலையில் ஒருத்தர் கேட்டாங்க, அவங்க கோச்சிங் போனாலும் படிக்க முடியல சார் நாங்கள், ஏன்னா ஏற்கனவே படிக்க முடியாதான கோச்சிங் போயிருக்காங்க. ஹலோ, கரெக்டா? இப்போ கண்ணு தெரியலன்னா டாக்டர் போகிறீங்கல்ல சார், மனசுக்கு படிக்க முடியலன்னு யாராவது போயிருக்குமா? இப்படி ஒன்று இருக்குன்னு தெரியுமா? தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா பிஎட்டில் இந்த பாடத்தை வச்சுருக்காங்க எல்லா டீச்சருமே, இதை சொல்லவே இல்லை எனக்கு, என்னுடைய டீச்சரும் அது கூட சொல்லவே இல்லை சரியா. அதனால் வந்து இதை மாற்றிக்கொள்ளலாம். வெரி குட். அடுத்த ஒரு கேள்வி சொல்லு பாப்பா. என்ன சொல்றேன்னா, ஸ்டிச்சிங் பண்ணுனா பாப்பா கூட்டு வந்து அளவெடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா, பாப்பாவுடைய கல்வி பிரச்சனையை நம்ம மாற்றணும், அதுக்கு நாங்கள் அவங்க மூலமாக தான் டீல் பண்ண முடியும். செகண்ட் சரி, உங்களுக்கு ஏன் வருதுன்னு கேட்டால் ரெண்டு விஷயம். ஒன்று வந்து, ஒரு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி படவிட பாருனா அதுக்கு பேர் ட்ராவல் ஆங்ஸைட்டி. என்னது? ட்ராவல் ஆங்ஸைட்டி. ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு சாப்பிட பார்க்கணும், டிஎஸ்பி சார் கூப்பிட்றாரு போகணும்னா, ஐயோ போகணுமா, ஐயோ ஐயோ அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி. சரிங்களா? இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி, ட்ராவல் ஆங்ஸைட்டி வந்துருச்சுன்னா ஒரு சிலருக்கு வந்து வெளியூர் போகணும்னு நினச்சாவே, அதாவது வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே பாத்ரூமுக்கு 10 தடவை போயிடுவாங்க. இருக்கா? ஹலோ, இதில் வைக்கப்பட வேண்டியதே இல்லை. எங்கிட்ட இந்த மாதிரி கேஸஸ் தான் நிறைய வரும். என்னென்னா சார், இப்போ தான் சார் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு போகலான்னு நினைக்கிற பைப்பில் தண்ணி வர மாதிரி வருது சார். என்ன சார் இது? நான் சொல்கிறது வந்து இந்த நோயை பொறுத்தளவு ஆம்பளை நோய் பொம்பளை நோய்னு ஒன்றும் இல்லை, தெரியுமா உங்களுக்கு? அப்படியே தான் இருக்கா மேடம் சொல்லுங்கள். சார், எங்கள் வீட்டுக்காருக்கு கொண்டு போனேன், அந்த டாக்டர் தெரியாமல் பொம்பளைக்கு தலைவலி வரும் மாத்திரை அவர் கொடுத்துட்டாரு. அப்படியே தான் இருக்கா மாத்திரை எல்லாத்துக்கும்? ஒன்று தான். அப்போ என்னென்னா, இந்த ட்ராவல் ஆங்ஸைட்டி இருந்துச்சுன்னா, ஒன்று நீங்கள் அசஸ் பண்ணதுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே முடிவு சொன்ன விஷயத்தை அடுத்தவங்க மாற்றி கேட்டுட்டா நம்ம அவமானப்பட்டுருமே அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா வரும். செகண்ட் வந்து, இது வேற நல்லா படித்து தொலைஞ்சா நாளைக்கு போய் அந்த பேரண்ட் மீட்டிங்கில் நிற்க வேண்டியது. தட்ஸ் போடுங்க.
நின்று தொலைக்க வேண்டிய அவசியம் இல்லையே, இந்த தொலைஞ்சவன் இப்படி செய்தே, அந்த தொலைஞ்சவன் அப்படி செய்தே அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப நம்ம அங்கே தொலைஞ்சு போயிருப்போம். எப்பவுமே குழந்தைங்க படிக்கலைன்னா அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறது, 700 மேற்பட்ட படிப்பு சார்ந்த பிரச்சனை இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நாங்கள் இன்டர்நேஷ்னல் லேர்னிங் வச்சுருக்கோம். நான் ஏன் எல்லாத்துக்கும் சொல்கிறோம்னா, எல்லாத்துக்குமே வந்து ஆய்வு செஞ்சு 360 கன்சல்டன்சி சர்வீஸை டெவலப் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதனால் வந்து நடத்தை சார்ந்தது செயல் சார்ந்தது மாற்றிக்கொள்ளலாம். ஓகே குட். இப்போ மேலே உங்கள்கிட்ட மேற்கொண்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இடையில நீங்கள் இந்த கேள்வியில் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு மறுபடியும் எங்கிட்ட கேட்குறீங்க. மாவட்ட அனைத்து போக்குவரத்துக்கும் பொறுப்பதிகாரியாக சாருக்கு பொண்ணாரு. பாளையம்னாவே பகுதி இடம்னு அர்த்தம். ராஜா பாளையத்தில் நீங்கள் இருக்கனால உங்களையெல்லாம் பார்க்கையில் வந்து ராஜாக்கள் எப்படி கண்ணியப்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி கண்ணியப்படுத்துறீங்க. உண்மையில் நாங்கள் பாராட்டுகிறோம் சார். 2 அடுத்த ப்ரோக்ராம் படையில் போடுங்க சார், இவங்க கூட இருந்துக்கலாம். அம்மா கவிஞரும் கூட இல்லை, நீங்கள் இந்த ப்ரோக்ராம் முடியல, நாங்கள் சொன்னதை அப்படியே தொகுத்து கவிதையாக பண்ண போகிறீங்க, நீங்கள் தொகுத்து கதையாக பண்ண போகிறீங்க. மேடம் பேர் தெரியல, அவங்களுக்கு
அவங்க கைக்குமே அவ்வளவுதான். நானும் அவங்க வேலை விட்டு நிறுத்திட்டா அவங்க
நாங்கள் ஸ்டைப்பண்ட்
அந்த குழந்தை கேட்டதா இந்த மேடம் ஸ்கூல்ல வந்து டெஸ்ட்னு சொன்னாங்க, அந்த டெஸ்ட்டுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணல, அந்த குழந்தை மிஸ் பண்ணுவாங்க எனக்கு பயமா இருக்குது, அதை நினைச்சு நான் சாப்பிடாம போறேன். சரி அப்பாட்டி சொல்லாம எனக்கு அப்படி சொல்லணும்னு தெரியல மேடம், எனக்கு நாங்கள் ஒரே நிமிஷம் சொல்லிட்டு சொல்றேன், கண்டிப்பாக மூணு மாதங்கள் ஆகும் உங்களுக்கு சிக்கல் அது வேண்டாம் பிடிக்கல சொல்றதுக்கு, அந்த பிடிக்கல வேண்டாங்கிற வார்த்தைக்குள்ள ஆயிரம் சிக்கிட்டு இருக்கு. செயல்படுத்தக்கூடிய தன்மை தெரியாம அதுக்குள்ள சிக்கிட்டு அதுக்கான வழிகாட்டுதல்
உங்களுடைய உயர் அதிகாரி அப்படிங்கிறவர் இந்த பாட்டில் இருக்கிற தண்ணி மாதிரி உங்களுக்கு டெலிவரி பண்ற இந்த என்னது இது பேர் சொல்லுவீங்க கேப், இது அந்த வாய்ப்பகுதி இல்லையா. இவ்வளவு அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், அதை உங்களுக்கு விளக்கி சொல்ல முடியாது, குறிப்பால் சொல்லுவார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வேலை சொல்கிறாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். அப்போ இனிமேல் வந்து நீங்கள் ஒரு உயர் பொறுப்புக்கு வரணும்னா உயர் பொறுப்பாளர்களுடைய விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மன அழுத்தம் வராது. இதை ட்ரை பண்ணலாமா, பண்ணுவீங்களா? உங்களுக்கு கீழே உள்ளவங்கள்ட சொல்லையில் நீங்கள் செய்ய வேண்டியது அவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை உடனடியாக புரிஞ்சுக்க முடியாதுன்னு விளக்கி சொல்லணும். உங்கள் உயர் அதிகாரிகள் சொல்வதை நீங்கள் ஒரு வார்த்தையை எடுத்து விளக்கி புரிஞ்சுக்கணும். கீழே உள்ளவங்ககிட்ட சொல்கிறப்ப ஒரே வார்த்தையில் சொல்லாமல் விளக்கி சொல்லும். இதை ட்ரை பண்ணும் ஒன்றாச்சுங்களா. ரெண்டாவது, உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தினருக்கு வந்து அதிகமாக அட்வைஸ் பண்ணாதீங்க. வெள்ளடிக்குது. ஏன்னா
உங்களுடைய 50 வயதுல உலகத்தை பார்த்த விஷயம் வேற, உங்களுக்கு மனசு படபடப்பா இருக்கும், ஆதங்கமா இருக்கும், இப்படி எல்லாம் பண்றாங்களே, இதை சொல்றதுக்கு என்ன தவிர உலகத்துல யாரு இருக்கா, அதுக்கு தான் நான் பிறந்தேன், இதை சொல்லினா கெட்டு போயிருவாங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக் அங்கிருந்து இதெல்லாம் எனக்கு தெரியும் கரெக்டா. அப்ப என்ன செய்யுங்கன்னா, நீங்க வந்து பெரிய மனசோட ஆன்றுங்க, உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டு பதில உடனே சொல்லாம டிலே பண்ணுங்க. அம்மா நீங்க தெய்வம்ன்றவங்க, இதை ஃபாலோ பண்ணுவீங்களா? ஒன்று. அதுக்கடுத்து வந்து மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த நீங்கள் காவல்துறையோடு இருக்கிறப்ப இந்த காவல்துறையுடைய கஷ்டங்களை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 20 வருஷமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். காவல்துறையில் எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் எங்களை கூப்பிட்டுருவாங்க. அந்த வகையில் பார்க்கல, ஒவ்வொருத்தரையும் நான் பார்க்கல, அவசரத்துக்கு யூரின் போக முடியாது, அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி எப்பவுமே அலர்ட்டாக தான் இருக்கணும். அவ்வளோ சிக்கலில் வேலை செய்கிறாங்க இந்த பொதுமக்கள், என்ன செய்கிறாங்க, அவங்க வாட்டில் போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் காவல்துறையோடு இணைந்து செயல்படுறதுனால அவர்களுக்கு குறைஞ்சது ஒரு 10 பேர்த்துக்கு அவேர்னஸை கொடுங்க. அவேர்னஸை கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த நாட்டுக்காக செய்யக்கூடிய ஒரு மெரிப்பெரிய தியாகமாக மாறிடணும். ஆனால் அவங்கெல்லாம் சொல்கிறத கேட்கும் திறன் இருக்காது, சொல்கிறத கேட்க தெரியாது. அதனால் நீங்கள் இந்த வேலையை செஞ்சீங்கன்னா உண்மையிலேயே காவல்துறை பாய்ஸாக இருக்கிறீங்க, காவல் நண்பர்களாக இருக்கிறீங்க, அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செய்ய முடியும். அதை நீங்கள் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. அதுக்கடுத்து வந்து உங்கள் மகிழ்ச்சி உங்களுக்கு வேணும்னா அடுத்த ஒரு விஷயம் செய்யுங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மாமாவாக இருக்கலாம், அல்லது வந்து மாமியாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒரு நிர்பந்த அடிப்படையில் மொய் வைக்கணும்னு கடன் வாங்காதீங்க. இந்த பாயிண்ட் நல்லா இருக்குதா? நிர்பந்த அடிப்படையில் நான் வந்து ஒரு 50,000 ரூபா கூட வைக்கல, 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கடனை வாங்கி நீங்கள் கேவலப்படவே படாதீங்க. உங்களால் என்ன முடிஞ்சோ செய்யுங்க. அதே மாதிரி இல்லாதவர்கள் யாராக இருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கு உங்களால் என்ன முடியுமோ செய்யுங்க. நிர்பந்த கடன் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை உண்டாக்கும். நிர்பந்த கடன் பண்ணவே பண்ணாதீங்க. அதற்கடுத்தது உங்களுடைய வசதி வாய்ப்பை பெருக்கணுங்கிறதுக்காக உழைங்க, கடன் வாங்காதீங்க. இதை ஃபாலோ பண்ண முடியுமா? மேடம் சிரிக்கிறாங்க, நாங்களும் உழைக்கிறோம். அதாவது என்னன்னு சொன்னால், எங்கே இதை வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே லோன் ப்ரோக்ராமில் ஆர்கனைஸ் பண்ணி எங்களை தான் கூப்பிட்டாங்க அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. எல்லாமே வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சார் பணம் கொடுப்பீங்களா அப்படி தான் கேட்குறாங்களே தவிர, சார் பிஸ்னஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லுவீங்களான்னு கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு, இவங்களுக்கு இதை கொடுக்கறதுக்கு இதை கொடுத்த அப்படிங்கிற மாதிரி பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் வந்து கடன் கொடுக்கப்படுங்கிறதுக்கு பதிலாக இங்கே பிஸ்னஸுக்காக நான் அறிவு கொடுக்கப்படும் சொன்னால் யாராவது வர்றாங்கிறீங்க, வர்றதே இல்லை. அதனால் நீங்கள் வந்து லோனை வந்து வேறு வழி இல்லைன்னா வாங்க. அடுத்து வந்து உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியில் வந்து நீங்கள் இன்னையிலிருந்து ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சளவு ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ சேர்த்து வைக்கணும் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் நடக்காது. நாங்களும் நினைக்கிறோம் 100 ரூபாய்க்கு வச்சுருந்தா 200 ரூபாய்க்கு வருது, 200 ரூபாய் வச்சு 400 ரூபாய்க்கு வருது. இது நிகழ்வு எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்குது. நாங்கள் வந்து எந்த அளவுக்கு பார்க்குறோம்னா 350 கோடி பிஸ்னஸ் பண்ணுறவங்க வரைக்கும் பார்க்குறோம். உங்களுக்கு 100 ரூபா பிரச்சனை, அவங்களுக்கு நேராக வந்து 100 லட்சம் பிரச்சனை. பிரச்சனைங்கிறது ஒன்று தான், ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறுது. இதை வந்து சேர்த்து வைங்க. அதுக்கடுத்து எப்போவுமே புலம்பிகிட்டு இருக்கிற நண்பர்களை பார்த்தீங்கன்னா அவங்க கூட கொஞ்சம் நேரம் வாழ்ந்துருங்க, சீக்கிரம் கெட்டு போயிடலாம். நீங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு எல்லா நோயும் வரணும்னா எப்பவுமே புலம்பி, என்ன வாழ்க்கை, இவனை கட்டி என்ன பண்ணி தொலைகிறது, அவளை கட்டி என்ன பண்ணி தொலைகிறது, இதெல்லாம் வாழ்க்கையா, இந்த கடவுளுக்கு கண் இல்லையா, அறிவு இல்லையா, மூளை இல்லையா, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டத்தை கொடுக்குறேன், இதெல்லாம் வாழ்க்கைங்கிற ஏ லட்சுமி அப்படின்னா, ஆமாம் முடிஞ்சு வச்சா நைட்டு வீட்டில் அவங்க கூட ரொம்ப பாதிக்கப்பட்ட அக்கா. சார் பாருங்க சார் எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேற யார்கிட்ட போய் சொல்றது. வீட்டுக்கு போனா அங்க ஒரு அழுத்தம் காட்டுறேன்.
அழுத்தமா இருக்காங்க. சரி, வேலைக்கு வந்து அந்த ரெண்டு அழுத்தம் இருக்கு, என்ன செய்ய? என்னதான் பண்றது? ஒரு அழுத்தமா, ரெண்டு அழுத்தமா, ஒரு சொல்லி அழுத்தமாவே இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்க நல்லா வந்து அவங்கள கூப்பிட்டு வேலை செய்யறப்ப சொல்லுங்கன்றிருக்க, வேலை செஞ்சுட்டே இருக்கு. நான் நீங்க வேலை செய்வீங்க எழுதுவீங்க இல்லை, எழுதுறப்ப கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க சொல்லிங்க எழுதிட்டு வரீங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அட சொல்லு, நான் பாட்டு எழுதிட்டு இருக்கணும்ல. அப்படி கேட்டு செஞ்சிடாதீங்க. பொதுவாக வந்து என்னன்னா, சிலருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா, நம்ம பிரச்சனை யாராவது சொன்னால் மனசு நல்லாயிரும். நல்லா இருந்தியா உனக்கு, அவங்களுக்கு? அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இந்த மன அவங்ககிட்ட வந்து நிதானமாக சொல்லுங்க, உன் பிரச்சனை இருக்குது, தீரணுமா பெருசாகணுமா அப்படின்னு கேளுங்க. தீரணும் அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துங்க. பெருசாகனா உன்னே சொல்லுங்கள். டெய்லி வந்து எங்கிட்ட அந்த பிரச்சனையை பற்றி புலம்பிக்கிட்டே புலம்பு கொடு. நான் வந்து டீ வாங்கி கொடுத்தாலும் உனக்கு கூப்பிட்டதுக்கு புலம்பு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்போ என்ன செய்யறது கேட்பாங்க, பிரச்சனை தீரணுமா வேண்டாமா? அப்படி தான் எங்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார். என்னன்னு சொன்னால், எனக்கு அடிக்கடி கோவம் வருது, என்ன செய்யணும் கேட்டார். நான் சிம்பிளாக சொன்னேன், வெள்ளிக்கிழமை நாள் குளிச்சுங்க, பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சுக்குங்க, நேராக போங்க முச்சந்தி அல்லது இந்த நாலு ரோடு கிராஸ் ஆகும், அங்கே ஒருத்தர் காக்கி சட்டையில் இருப்பார், அவருக்கு முன்னாடி போய் கேளுங்க கோவம் வருது என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு. அவர் எல்லாம் ஒன்று சொல்லி கொடுத்துருங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க? நான் யார் அங்கே இருப்பாங்க? நீங்கள் தான் இருப்பீங்க இல்லையா? அங்கே போய் பேசுவாளா? யார்கிட்ட பேசுவானா? தனக்கு கீழே உள்ள ஒன்று தான் பேசுவியான் கோவப்படுறது இல்லையா? அது மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு அவங்க யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை, பிரச்சனை பெருசாகணும்னா டெய்லி ஒரு அரை மணி நேரம் நான் வந்துடுறேன், நம்ம ரெண்டு பேருக்கு வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிடுங்க. இப்போ என்ன செய்யறதுமாங்க, தீர்வுக்கு வழியை தேடணும், இப்படி வந்து வழி தேடக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இதை செய்யுங்க. ரெண்டாவது, இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் இந்த மேடம் வந்து வேலைக்கு போகிறதுனால என்ன நினச்சிப்பானோ, இவங்களாம் பணம் ஒட்டு, அவங்களுக்கு பயங்கரமான பணத்தை வச்சுருப்பாங்க. என்ன அரசாங்க சம்பளம் சும்மா ரோட்டில் ஓன அப்படியே அள்ளிட்டு வந்துருவாங்க, ஆனால் கொடுக்கறக்கு மனசே இல்லை, என்ன பொம்பளைகளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய கணிப்பு என்னென்னா, ஏன்னா சார் மாதிரி உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா நேர்மை நீதி அப்படின்னு வாழ்றவங்க. ஆனால் மக்கள் வந்து எப்படி நினச்சிருக்காங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் இப்படி நீட்னா அப்படி கொட்டுவாங்க. ஆனால் அது உண்மை இல்லைங்கிற விஷயம் அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கவே முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒரே விஷயம் வந்து கேட்டாங்கன்னா ஆமான்ட்டு போயிட்டு வரீங்க. அதுக்கு பதிலே சொல்லாவே சொல்லாதீங்க. பதில் சொன்னீங்கன்னா, இங்கே பார்த்தியா திமுறா, நான் கேட்போம்னா இவ்வளோ டெஃபினேஷன் தேவையா, இதெல்லாம் பொம்பளை தானா அப்படின்னு அஞ்சு மாதிரி கேள்வி கேட்பாங்க. நீங்கள் தவிர்த்துருங்க, அந்த மாதிரி பண்ணிடுங்க. ரெண்டாவது, உங்கள் ஃபேமிலி ஹஸ்பண்டோட முதல்ல வாழ கற்றுக்குங்க. ஹலோ, இவ்வாறு எனக்கு ஏகப்பட்ட ஓட்டு கிடைக்க மாட்டேருக்குது, ஹஸ்பண்டோட வாழ்றது எப்படி சார்? அதுக்கு ரெண்டு யானை மொழி சிங்களத்தை கொடுத்து விடுங்க, ஏதாவது சர்க்கஸ்னாச்சு நாங்கள் பொழைச்சிக்கிறோம் இல்லையா? இங்கே பாருங்க, அதாவது ஒன்றை தெரிஞ்சுங்க, நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுங்க, அவருக்கு வந்து உங்களை பார்த்து திட்டினா தான் அவருக்கு சந்தோஷமாயிருக்கு. உங்களை பார்த்து நாலு பிராண்டி விட்டாதான் வெரி குட் அப்படின்னு நினச்சிக்கிறார். நிறைய பேர்த்துக்கு என்னென்னா, இந்த ஒய்ஃபிட்ட வந்து ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும், திட்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து, ஏன்னா அவங்க அம்மா அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கோம். கரெக்டா? பொதுவா வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு பெண்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். சார் நம்ம சார்பா பேசிக்கலாம் சார். ஹலோ, ஆண்கள் அணி சார்பா பேசிக்கலாம். பொதுவாக வந்து உலகத்திலேயே மன நிம்மதி கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு ஜீவன் கடவுள் படைச்சிட்டான்னா அது நீங்கள் தான். தெரிஞ்சுங்க, உலகத்திலேயே மன நிம்மதியை கொடுக்கறதுக்கு இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய உயிர் பிணைப்பு தான் நீங்கள். அப்போ என்ன செய்யணும்னா, ஹஸ்பண்ட் தானே, ஏங்க நீ திட்டில் வந்து திட்டு கொஞ்சம் நிமிஷம், எனக்கு போர் அடிக்கல வந்து திட்டுக்கன்னு சொல்லிடுவாங்க. ஐயோ, அப்படியே திட்டமாட்டேன் மகளை சீன்றுவர். நீங்கள் இனிமேல் வந்து உங்கள் வீட்டுக்கார் திட்டினார்னா ஒன்றுமே ஒன்றும் செய்யாதீங்க. ஏங்க நேற்று மறக்காமல் அஞ்சு நிமிஷம் கம்மியாக தான் திட்டினீங்க, நீங்கள் வந்து மறுபடியும் திட்டுங்க, அப்போ தான் எனக்கு நல்லா இருக்குன்றான். ஐயோ, நான் அப்படின்னு திட்டவே மாட்டேன்றவாங்க. நம்ம ஐயோ என்ன திட்டுவேன், சும்மா நான் என்ன இழிச்ச வாயா, அந்த வாயா, இந்த வாயா அப்படின்னு கேட்கல. அவர் என்ன, அவர் நார வாயின்னு ஆரம்பிச்சிருவார். அதனால் வந்து உலகத்தில் உங்கள் நாளை மட்டும்தான் நிம்மதி கொடுக்க முடியும். அதுக்கடுத்து வந்து உங்கள் ஹஸ்பண்ட் ஒரே வேலை செய்யுங்க. அவர் வந்து யாருமே இல்லாதப்ப வீட்டில் கழுத்தில் கையை போட்டு இருக்கிற கூடாது, தோளில் கை போட்டு
சரியா? ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா அந்த மாதிரி செய்யறதே இல்லை. அதனால வந்து நீங்க உங்க ஹஸ்பண்டோட மேக்ஸிமம் வந்து ஒரு கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்ணுங்க. கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்ணனா நிச்சயமாக அவர் உங்களோட வந்து அன்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸ்டார்ட் பண்ண ஆபத்து இருக்குது. ஏன் இன்னைக்கு இது வரைக்கும் வந்து லொல் லொல் அப்படின்ட்டு இருந்த ஒரு மேடம் இன்னைக்கு வந்து ஹாய் அப்படின்னு கூப்பிடுனா அது ஏதோ சம்திங் மூளையில் ஏற்பட்ட கோளாறு. ஹலோ, அதே மாதிரி நீங்களும் இப்படி தான் போய் ஓ முத்துலட்சுமி மகாலட்சுமி உன்ன மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது, நீ இல்லையே வந்து கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய வந்து அருள் கொடை, உன்னை மாதிரி யாருமே கிடையாதுன்னா அந்த அம்மா மேலேருந்து பார்க்கும். ஏங்க யாராவது செய்வனை வச்சுட்டாங்களா உங்களுக்கு? ஏதாவது தாண்டிக்கிண்டி வச்சிட்டிங்களா? ஏன்னா அன்னைக்கு அந்த ஜோசிகார் சொன்னார் இதால் மாறவே மாட்டான்னு சொல்லி. எப்படி மாறிட்டாப்புல? கோளாறு இருக்குமா? இரு மதுரை கூப்பிட்டு போகிறேன், ஒரு டெஸ்ட்டை பண்ணி பார்த்துடலான்னு. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஎஸ்பி சார் எம்எஸ்கேங்கிற ஒரு ப்ரோக்ராம் நடத்தினார், அதில் ஏற்பட்ட மாற்றம் முத்துலட்சுமி இனிமேல் நான் உன்னை வந்து அன்பாக பண்பாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பா பரவாயில்ல வேணா எனக்கு தண்ணி கொடுத்து வீண் போகலை இன்னைக்கு ஏதாச்சும் இந்த ஆளுக்கு புத்தி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்களும் போய் பேசுங்க. அதுக்கடுத்து வந்து எப்போவுமே உங்கள் நீங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆனவே என்ன நடக்குதுன்னா ஆண் பெண் தனிமையாகிடுறாங்க. பஸ் ஸ்டாண்டில் நின்று மாதிரியே உட்காந்துருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க, உங்கள் குழந்தைய தப்பாக நினைக்கவே நினைக்காது. அந்த பழக்கத்தை நீங்கள் அதிகப்படுத்திங்கனாவே பரவாயில்ல, நம்ம பேசுகிறக்கு ஒரு ஆள் இருக்குதுன்னு அவருக்கும் நிம்மதியாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்புறம் யாராவது பேச ஆரம்பிச்சிடுறாங்க. புரியல, இது புரியுது, புரிஞ்சு போச்சு. ஓகே, நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து என்னென்னா ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசுங்க. பேசுனீங்கன்னா மாற்றம் வரும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் எப்போவுமே ஒன்று ஞாபகத்தில் வச்சுங்க. ரெண்டு பேத்துக்குமே நான் சொல்கிறேன், டெய்லி செய்யவே வேண்டாம், அது உங்களுக்கு போர் அடிச்சிடும். வாரத்துக்கு ஒருக்கானாச்சு உங்கள் ஒய்ஃபை வந்து அல்லது உங்கள் ஹஸ்பண்டை வந்து ஒரு புகழ்ந்து பேசுங்க. வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரியே பார்க்குறீங்க. அப்படிலாம் இல்லைகள், புகழ்ந்து பேசினாவே பிரச்சனை தான் சார், பேசினாவே பிரச்சனை தான், எங்கே போய் புகழ்ந்து பேசுறது? நீங்கள் என்னென்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ரெகக்னேஷன் ஹங்கர்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் என்னென்னா அங்கீகார பசின்னு இருக்குது. அதுக்கு பேர் என்னது? அங்கீகார பசி. எல்லாம் சொல்லுங்கள், அவருக்கெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு கேட்காதிங்க, ஏன்னா அவருக்கு அடுத்த ப்ரோக்ராம் வைக்கல நாங்கள் சொல்லிடுவோம். உங்கள் மேடத்தை பார்த்து கொஞ்சம் நேரம் புகழ்ந்து பேசுங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஓகே சார் அப்படின்றார். ஓகே, அதனால் இன்னும் எழுது யாரோ ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுங்கள், புகழ்ந்து பேசுங்க, நிச்சயமாக மாறுவார். அதுக்கடுத்து வந்து நீங்கள் இன்னொரு முக்கியமான வேலை செய்யுங்க, உங்கள் வீட்டில் வந்து ஒரு டேபிள் ஒன்று போட்டுங்க, ஒரு சேர் போட்டுங்க. எங்கேயாவது வந்து ஆஃபீஸ் விஷயமா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் வருதுன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சீனை நாச்சு போடுங்க. பசங்க குழந்தைகளுக்கு அம்மா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுதுன்னு ஒரு ஃபீலிங்காக வரும். நீங்கள் அடுப்பு தட்டிலே உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் பார்க்கலாம்ல நானும் அதை அப்படிம்பாங்க. சரியா? அதை பண்ணுங்கள். அப்புறம் ஒரு குறைஞ்சது வந்து அட்லீஸ்ட் டெலிஃபோன் டைரக்டர் மாதிரி ஒரு அஞ்சாறு இங்கிலீஷ் புக்ஷன் தான் வாங்கி வச்சுங்க. ஏதோ அவங்க பார்க்குறது அம்மா படிக்க மாட்டேருக்குது அப்படின்னு ஒரு சிந்தனைனா சொல்லு. அப்படி செய்யலாமா? செஞ்சுருவீங்களா? ஸோ இன்னைக்கு போய் வீட்டுக்கு போனோன்னா அப்படியே ஹாய் டார்லிங் அப்படி செய்யறாதீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக விஷயத்தை சொல்லி போட்டு பேசுங்க. அவரும் இன்னைக்கு மிகப்பெரிய சந்தோஷமாயிருவார். அதே மாதிரி எப்பவுமே உங்கள் உயர் அதிகாரிகளையே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள பற்றி ஒரு கண்ணியமான மனப்பான்மையை மனசில் வைங்க. நாங்கள் இதை ஒரு ஸ்டடி பண்ணணும். என்னென்னா ஒருத்தர் சொல்லுவார், என்ன அவங்களாம் பெரிய கும்பு முளைச்சிருக்குதா, அது முளைச்சிருக்குதா, இது முளைச்சிருக்கான்னு இன்றைக்கி வேறு ஒரு முளைக்காமே போயிட்டார். ஆனால் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்க்கல அவங்க ஆச்சரியப்பட்டு அவங்களுக்கு போஸ்ட்டை வந்து இயற்கை பிரபஞ்சம் கொடுத்துருக்குது, அப்போ அவர்களுக்கு ஒரு தகுதியை கொடுத்துருக்குன்னு சொல்லி அதை ஆச்சரியமாக பார்க்குறோம். ஆனால் அவர்கள் பார்த்துலாம் நாங்கள் இருக்கிறோம், அவர்களோடு நாங்கள் இடையே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஒரு மனிதனை உங்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய கண்ணியத்தின் அடிப்படையில் அவங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஸோ இனிமேல் பண்ணிடலாமா? பண்ணிடலாங்களா? ஓகே, வேறு ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க, ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் கேட்காதீங்க, எப்போ சார் எங்களை வெளிவிடுவீங்கன்னு சொல்லி. அப்படிலாம் இல்லை. சரி, ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய கேள்வி நேரம் மாதிரி மேடம் ரெடியாக இருக்காங்க. ஆ சொல்லுமா. ம் ம் சொல்லுங்க. ஆ சரி. என்னோட பேர் செல்வி, நான் சமூகத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி
ஃபர்ஸ்ட் ஒன் ரீ இன்ஃபோர்ஸ்மெண்ட் மேடம் சொன்னது த்ரூ பேரண்ட்ஷிப். இதுதான் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணாலும் வந்து நம்ம ஒரு சப்ளை பயன்படுத்தி எல்லாமே நல்ல விஷயமே அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து எல்லாம் தப்பு பண்ணாலும் வந்து நம்ம யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அது எல்லாமே அப்படியே எடுத்துக்கோச்சுக்கா. ஸோ அதனால் அது ஒரு விஷயம். நெகட்டிவ் என்ன அப்படின்னா வந்து எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணாலும் அந்த குழந்தை திட்டே இருக்கிறது. ட்ரூ பேரண்ட்ஷிப் என்ன அப்படின்னா, அந்த குழந்தை சரியாக ஒரு விஷயம் செய்தா அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணுவோம், சாக்லேட் வாங்கிக்கிறோம், டீ கொடுக்கறோம், படிக்கிறமா நல்லா பண்ணுவோம், இதே மாதிரி பண்ணுவோம். வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்கணும், நிறையா வீச்சுகள்லாம் சம்டைம்ஸ் வரும். அது என்ன மேக்ஸிமம் கற்று பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அந்த சூப்பரோட சூடாக வந்து கத்திப்பாங்க. ஸோ அப்படி கத்தக்கூடாது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆகுது, கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது, அப்புறம் அவங்க நார்மலாக இருந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த விஷயம் உங்ககிட்ட பிடிக்கல, இதை கொஞ்சம் மாதிரி இதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு எடுத்து சொல்லும் போது வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, சரி இது பிடிக்கல இனிமேல் இது பண்ணக்கூடாது, ஒரு ரெண்டு மணிக்கு அது வந்து அதை வந்து தானாக வந்து அவங்களே வருவாங்க. ஸோ எல்லாருமே யோசிக்கும். அதுக்கப்புறம் ஃபோபியா. ஃபோபியா அப்படின்னா நான் வந்து ஒரு வாக்கு நான் ஒரு வேலைக்கு போகும்போது அந்த பயம் வந்து அஃபீஷியல் சேனல் வந்து எங்களுடைய அஃபீஷியல் யூடியூப் சேனல் வந்து எம்எஸ்கே லைஃப் டிவின்னு இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அது எல்லா வீடியோ பார்க்குறதுக்கு 10 வருஷம் ஆகும். அதில் வீடியோ போட்டிருக்கோம். அஃபீஷியல் யூடியூப் சேனல் எம்எஸ்கே லைஃப் டிவின்னு இருக்கும். ஓகே. ஸோ ஏதாவது உங்களுக்கு கேள்வியில் இருந்தால் கேட்கலாம். லைஃப் டிவி, எம்எஸ்கே லைஃப் டிவி அப்படிங்கிறது. அதிலே வந்து எம்எஸ்கே லைஃப் கிளினிக் இருக்குன்னு அது மேடம் தனியாக நிறைய போட்டிருப்பாங்க. எம்எஸ்கே லைஃப் டிவி தனி, எம்எஸ்கே லைஃப் கிளினிக் கார்பரேட் ஃபிட்னஸ் ஃபோரம்னு இருக்கும். ஓகே, வேறு ஏதாவது உங்களுடைய சந்தேகம் இருக்கா, அதாவது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். அம்மா சொல்லுங்கம்மா. ஆ இல்லைம்மா. ஆ அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து செல்லை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைக்கு தானாக வர்றதில்ல, அதுக்கு பேர் இமிட்டேட்டிவ் பிஹேவியர்னு சொல்கிறோம்.
பெற்றோர்கள் பார்க்கறத பொறுத்து தான். நாங்கள் வந்து அதுக்கு டிஜிட்டல் பேரண்ட்டிங்னு ஒரு கோர்ஸே வச்சுருக்கோம். அது வந்து பேரண்ட்டுக்கு தான் கொடுக்குறோம். அந்த பேரண்ட் மூலமாக தான் மாற்ற முடியும். தாய்ப்பால் கொடுத்து தான் குழந்தையை மாற்றுற மாதிரி தாய்க்கு அந்த உணர்வை கொடுத்து தான் மாற்ற முடியும். ஓகே, தாய்க்கு தான் வேணும். நன்றி. அடுத்து டிராஃபிக் துறையில் வந்து சொல்கிறோம், டிராஃபிக் சைக்காலஜியில் நாங்கள் தனியாக புக்கு எழுதியிருக்கோம். அதில் என்னென்னு சொன்னால் டிராஃபிக் இன்டெலிஜென்சின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய விபத்துகள் வருதுன்னா உங்களுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுக்குறது லைசன்ஸ் தானே தவிர ஸ்கில் கிடையாது. அந்த ஸ்கில்லை உருவாக்குறதுக்கு வந்து ரெண்டு மூணு பேர் தான் புக் எழுதியிருப்பாங்க, அதில் நாங்களும் ஒன்று எழுதியிருக்கோம். ஸோ எஃப்எ டிராஃபிக்கில் வந்து இந்த மாதிரி இந்த அவேர்னஸ் கொடுத்தோம்னா நிச்சயமாக விபத்துகளை தடுக்க முடியுங்கிறது எங்களுடைய ஆய்வு. வேறு ஏதாவது டவுட் இருக்கா சார், ஏதாவது உங்களுடைய கேள்விகள் இருக்கா அம்மா கேட்குற மாதிரி? நீங்கள் தமிழ் துறையில் ஆவலாக இருக்கிறதுனால நாங்கள் உளவியல் தமிழ்னே ஒரு ஃபோரம் வச்சுருக்கோம். தமிழே வந்து உளவியல் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடியதான். அதுவும் நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா வந்துடும். ஓகே. ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய டிஎஸ்பி சார் அவர்களுக்கும் அவங்களுடைய டீம் டிராஃபிக்கில் உள்ளவங்களுக்கும் அனைத்து காவல்துறை சகோதரிகளுக்கும் அதே மாதிரி ஆர்வத்தோடு வந்திருக்கீங்க, உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து மேடத்துக்கும் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். MNSK Life Clinic Foundation.